வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. நாளை முதல் தமிழகம் முழுவதும் அமலாகும் 5 முக்கிய உத்தரவு. தூங்கும் முன்பு வெளியான இன்பச் செய்தி. இதுபோன்று தினமும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் 1 அதாவது நாளை முதல் அஞ்சலக ஏடிஎம் கார்டு அல்லது டெபிட் கார்டுக்கான பராமரிப்பு தொகை ஆண்டுக்கு 125 ரூபாயும் அதற்கான ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் 2022 செப்டம்பர் 30 வரை அமலில் இருக்கும். நாளை முதல் தமிழகம் முழுவதும் 702 குளிர்சாதன பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கொரோனா காலத்தினால இந்த ஏசி பஸ்ஸை ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அக்டோபர் 1 நாளை முதல் வந்து தமிழகம் முழுவதும் 702 குளிர்சாதன ஏசி பஸ்கள் வந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி +2 துணைத் தேர்வு எழுதியவர்கள் விடைத்தாள் நகலை அக்டோபர் 1 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், அதாவது நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. அக்டோபர் 1 முதல் 5 வரை dge.dn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பதிவிறக்கம் செய்துக்கலாம். மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அக்டோபர் 4-5 தேதிகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கு நேரில் சென்று ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு May 1 மற்றும் August 15 தேதிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறவில்லை. ஆனால் அக்டோபர் 2 அதாவது நாளை மறுநாள் காந்தி ஜெயந்தி அன்று பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை மற்றும் வேளாண் பொறியியல் பட்டய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நாளை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வாகன ஓட்டிகளுக்கு இன்பச் செய்தி. முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு. தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூட அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றின முழு விவரமும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.